அதை வந்து ஏதாவது லோன் கட்ட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு சுச்சுவேஷன் மோசமாக போயிடுச்சு. இதெல்லாம் நம்ம வச்சு இல்லை விற்று தான் நம்ம வந்து கட்டணுன்ற சுச்சுவேஷன் வந்துடுச்சு. வாட்ச் அவர்ஸ் எதுவும் ஏறலை. நீங்கள் ஒவ்வொருத்தவங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொருத்தவங்களுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுற சமம் தான். ஏன்னா அந்த சுச்சுவேஷன் சரி இல்லைன்ற பட்சத்தில் இதை நம்ம பண்ணி தான் ஆகணுன்றதுக்காக நாங்கள் வந்து இதை சேல் பண்ணுறோம். எனக்கு அந்த மாதிரி ஆசையாக இருக்குது. இப்போ தான் தெரியுது நான் வந்து இந்த மாதிரி ஆட்களையே சேர்த்து வச்சுன்னு இல்லை. அவங்கவுங்க செல்ஃபிஷ் வேர்ல்டு தான், நிரந்தரம் இல்லாத உலகம் தான். நம்ம வச்சுட்டு என்ன பண்ண போகிறோம், இல்லாதவங்களுக்கு ஒரு கடனாக கொடுக்குறாங்களே, ஒரு ஹெல்ப்பாக பண்ணலாம்ல. நானும் அந்த பண்ணுவேன், பட் இப்போ தான் எனக்கு உலகம் புரியுது. ஸோ வந்து நானும் நைட் ஷிஃப்ட் வந்து ஒர்க் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நான் ஒரு சில இடத்துல கேட்டிருக்கேன், சரி நைட் ஷிஃப்ட்டுமே போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன பண்ணுறது அப்படி எல்லாமே டைலமாவில் இருக்குது. ஒரு ஒரு சுச்சுவேஷன் வரும்ல, எந்த பக்கம் திரும்பினாலும் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி இருக்கு எனக்கு. இப்போது ஒர்க் பண்ணால் ஒர்க்கும் போக முடியல, வீட்டில் இருந்தால் வீட்லேயும் இருக்க முடியல. எனக்கு அப்படியே டிப்ரெஷன் டிப்ரெஷன் டிப்ரெஷனாகுது. எனக்கு வந்து வீடியோ பண்ணுறதுக்கே எனக்கு வந்து அசிங்கமாக இருக்குது. என்னடா இப்படி இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அதை விட்டு இந்த மாதிரி வீடியோ பண்ணிட்டு உட்காந்துட்ருக்கே அப்படின்ற மாதிரி இருக்குது. எனக்கு யாருக்கிட்டையும் கேட்டும் பழக்க வர மாட்டேங்குது, கேட்கவும் முடிய மாட்டேங்குது. என்ன பண்ணுறதுன்னு முடிய தெரியல. சரி ஓகே, நம்மளுக்கு வந்து இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, சுத்தமாக ஹேண்டில் பண்ணவே முடியலன்ற சுச்சுவேஷன் வந்துடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், வந்து ஃபோனை வந்து விற்றுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணோம். இந்த ஃபோன் இப்போ நான் கேமரா எங்ககிட்ட இருக்கிறது ரெண்டு ஃபோன், அதான் ரெண்டு பேருக்கு ரெண்டு ஃபோன் தான் இருக்கும், ரெண்டு ஃபோன் இருக்கும். இது வந்து கேமரா வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும், அது வந்து கேமரா வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஃபோட்டோஸ்க்கு அந்த ஃபோன் நல்லாயிருக்கும், வீடியோஸ்க்கு இந்த ஃபோன் நல்லாயிருக்கும். நான் தான் அதிகமாக வீடியோஸ் எடுக்கிறதால எனக்கு இந்த ஃபோனு, நான் இந்த ஃபோன்லாம் வந்து சேல் பண்ணிடலான்னு பார்த்தேன். இது வந்து விவோ V23 இந்த ஃபோனு, இந்த ஃபோன் தான் சேல் பண்ணிடலான்னு பார்த்தா சரி ஏதாவது வந்தால் அது வந்து ஏதாவது லோன் கட்ட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு சுச்சுவேஷன் மோசமாக போயிடுச்சு. இதெல்லாம் நம்ம வச்சு இல்லை விற்று தான் நம்ம வந்து கட்டணுன்ற சுச்சுவேஷன் வந்துடுச்சு. ஏன்னா ஒரு ஒரு நாளுக்குமே கிடக்கிறது வந்து ரொம்ப 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 கஷ்டமாக இருக்குது. இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணிட்டு வந்து வீடியோ எடுக்கலாம்னு தான் பார்த்தேன். பட் சரி இதுவும் ஒரு முயற்சி தானே, இதனால இந்த வீடியோ வச்சு அட்லீஸ்ட் பார்த்து அந்த எனக்கு வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ஏறிடுச்சு, அந்த 4000 வாட்ச் அவர்ஸ் எதுவும் ஏறலை. நீங்கள் ஒவ்வொருத்தவங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொருத்தவங்களுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுற சமம் தான். ஏன்னா அந்த ஒவ்வொரு டைம் ஏற ஏற எனக்கு வந்து இந்த 4000 வாட்ச் அவர்ஸ் வந்துடுச்சுன்னா அப்போ அதில் ஏதாவது எனக்கு மணி வரும், அது வந்து என்னோடய ஃபினான்ஷியலாக என்னை கொஞ்சம் காப்பாற்றோன்றது மட்டும்தான் எனக்கு ஓடுது. அதனால தான் என்னால் முடிஞ்ச டைமில் இப்போ கூட எனக்கு வந்து டைம் வந்து 10:30 ஆகுது. இந்த டைமில் வந்து படுத்துட்டேன், படுத்துட்டு எனக்கு தூக்கமே வரல, எனக்கு அழுக தான் வருது. நம்ம என்ன பண்ண போகிறோம், ஏன் நம்ம இவ்வளோ கஷ்டப்படுற போகிறோம், இவ்வளோ பேர் இருக்க உலகத்தில் நம்மளுக்காக ஒருத்தவங்க இரு எச்சிக்கிட்டு கூட இந்த இதை நீ ஹெல்ப்புக்கு வச்சுக்கோ, யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்கன்றது புரியுது. ஆனாலும் மனசு கேட்குது, யாராவது அந்த மாதிரி வந்து சொல்ல மாட்டாங்களா, ஒரு 3 மந்த்ஸ் எனக்கு டைம் கொடுக்க மாட்டாங்களா, யாராவது என்னை இது வந்து காப்பாற்றிட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஏங்குது. எனக்கு ஒருத்தவங்க சொல்லும்போது என்ன இவங்க எதுக்கு இவ்வளோ கடன் வாங்கினாங்க அப்படின்னு எனக்கே தோணியிருக்கு. பட் நானே இந்த நிலமையில வந்து உட்காருவே நான் யோசிச்சு கூட பார்த்தது கிடையாது. ஏன்னா அவ்வளோ ஹாப்பியாக தான் இருந்தேன் நான் நிலமையில, இவ்வளோ கஷ்டம்லாம் நான் பார்த்ததே இல்லை என் லைஃப்பில். பட் இந்த இந்த இதில் இந்த ஸ்ட்ரகிளை இப்போவே இந்த 24-25 வயசுலேயும் நாங்கள் கடக்கிறது வந்து எனக்கு வந்து ரொம்ப 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 பெருசாக தெரியுது. அதுக்காக தான் நான் வந்து வீடியோஸை எடுக்கிறேன். சரி இந்த வீடியோ பார்த்தாச்சு யாராச்சும் எனக்கு எனக்கு மணி வராதா, ஏன்னா இதில் வாட்ச் அவர் சரி எனக்கு ஒரு ஃபண்டு வராது, அதை வச்சு நம்ம கடன் கட்டிடலாம், அதை வச்சு நான் இது பண்ணிடலான்றதுக்காக தான் நான் வந்து வீடியோஸ் எடுத்துகிட்ருக்கேன். மற்றபடி என்னோடய லைஃப் ஸ்டோரி எல்லோரும் பார்க்கணுன்றதோ எனக்கு எல்லாமே இவங்க பண்ணணுன்றதோ கிடையாது. இவ்வளோ பெரிய இவ்வளோ இங்கே கத்தி நிற்குது எனக்கு அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நான் இருக்கேன். இப்போ இந்த சுச்சுவேஷனில் நான் இருக்கும்போதும் இந்த பொண்ணுக்கு இந்த வீடியோலாம் தேவையா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன், என்னோடய பொழப்புக்காக தான் இதுவாக இதால் நான் ஏர்ன் பண்ணலாம், இதால் நான் கொஞ்சம் என்னோடய கடன் அடைக்கலான்ற ஒரு காரணத்துக்காக தான் பண்ணுறேன். ஓப்பனாக இப்போ நான் சொல்கிறேன், என்னோடய ஆம்பிஷன் பாதி, பட் எனக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எனக்கு அந்த அளவுக்கு கஷ்டமா இருக்கு. இது இது வந்து இதால வந்து இதால வர சம்பளத்தை வந்து என்னோட ஃபேமிலியை ரன் பண்ணலாம், என்னோட கடனை அடைக்கலாம் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன். இந்த வீடியோஸ் நீங்க பாத்தீங்கன்னா தயவு செய்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கொஞ்சம் வீடியோஸ் வந்து நல்லா ஃபுல்லா பாருங்க. ஏன்னா நீங்க பாக்குற வாட்ச் அவர்ஸ் வந்து ஏறும் எனக்கு, இதுக்கு மேலே என்னால் கெஞ்சவே முடியல, என்னால் இதே பழக்கம் இல்லை. இருந்தாலும் நான் பழகி
பழகிட்டு இப்போ கெஞ்சி கெஞ்சி கேட்டு யார் இஷ்வனாவா ஐயோ அடமெண்ட் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் நான் இருந்திருக்கேன். இத்தனை வருஷம் என் வாழ்க்கையை கடந்திருக்கேன். பட் இந்த வருஷம் வந்து ஐயா அது அது கெஞ்சும்பா, அது இப்படி கேட்கும்பா, அப்படி கேட்கும்பான்ற ஒரு பேது ஒரு இடத்துக்கு தான் வந்து நிற்கிறேன். சரி ஓகே, இன்ஷால்லாம் இதுவும் கடந்து போகும்னு நான் நம்புகிறேன். எனக்காக தயவு செய்து ப்ரே பண்ணிக்கோங்க. என்னை இதுலேருந்து நான் எப்படியாவது என் மைண்டையும் என்னோடய பாடி என்னோட மைண்டு என்னோட தாட்ஸு இது எல்லாத்தையும் நெகட்டிவ் தாட்ஸு எல்லாத்தையுமே விட்டுட்டு நான் ஒரு கெட்ட வழிக்கு போகாமல் நல்ல வழிக்கு வரணும், பாசிட்டிவாக இருக்கணும்னு நானும் என் மைண்டை ரொம்ப 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 இது பண்ணிக்கிட்டே வரேன். பட் என்னால் முடியல. உங்களால் முடிஞ்சால் இந்த ஒரு ஹெல்ப்பை பண்ணுங்கள். நான் இன்னொரு ஃபோன் சொன்னேன்ல, அது வந்து அந்த ஃபோனை நான் இப்போ வீடியோவில் காட்டுறேன். இந்த ஃபோன் யாருக்காவது வேணும்னா வாங்கிக்க சொல்லுங்கள். ஃபோன் கட்டுங்க. அப்படி கிடங்க. இப்போ இந்த ஃபோனை தான் நாங்கள் வந்து இப்போ சேல் பண்ண போகிறோம். இதெல்லாம் ரியல்மி 9 ப்ரோ. இது வாங்கினது 1 இயர் இருக்கும். பட் யாராவது வேணும்னா நான் நம்பர் சொல்கிறேன் உங்களுக்கு, அந்த நம்பருக்கு டேக் பண்ணுங்கள். சரியாச்சு கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கால் கூட வேண்டாம், அந்த நம்பரில் கால் வராது, வாட்ஸ்அப் மட்டும்தான் வரும். அப்படியே புதுசு, எந்த ஒரு கேமராக்கும் எதுக்குமே எதுவுமே கிடையாது. ஓகேவா, அப்படியே இருக்குது புதுசாக. பேக்கு இந்த ஸ்க்ரீன் கார்டில் அந்த மாதிரி கா என்னது பேர் டெம்பர் மாதிரியே பேக் ஸ்க்ரீனுக்கு வந்து தெரியாமல் இருக்கிறதுக்கு வந்து அந்த கார்டு ஒட்டியிருக்கோம், ஸ்க்ராட்ச் கார்டு அது ஒட்டியிருக்கோம். அப்புறம் வந்து ஃபோனில் வந்து 1 அடி கூட கிடையாது, ரியல் டிஸ்பிளே தான், எல்லாமே ரியலாக தான் இருக்கும், ஒரு ப்ராப்ளமும் கிடையாது, அப்படியே நியூவாக இருக்கும். எல்லாமே ரீபூட் பண்ணியாச்சு, ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. பட் சிச்சுவேஷன் சரியில்லைன்ற பட்சத்தில் இதை நம்ம பண்ணி தான் ஆகணுன்றதுக்காக நாங்கள் வந்து இதை சேல் பண்ணுறோம். சப்போஸ் யாருக்காவது நீடு இருந்துச்சுன்னா, தேவை இருந்துச்சுன்னா இந்த நம்பர் கால் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள். ஓகேவா, என்ன சொல்கிறது, எந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுவீங்கன்றது வந்து நான் சொல்கிறேன். இந்த இந்த ஃபோனை யாருக்காவது வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், ஒரு ஹெல்ப் பண்ண மாதிரி உங்களுக்கு வந்து இருக்கும். ஏன்னா நான் வந்து இது வந்து கேஷிஃபைட் ஆப்பில் போட்டேன், அதுக்கப்புறம் ஓஎல்எக்ஸில் போட்டேன். ஓஎல்எக்ஸில் போட்டாங்களா அப்படின்றது எனக்கு தெரியல, பட் கேஷிஃபைல வந்து நான் தான் அப்டேட் பண்ணேன், வரேன்னு சொன்னாங்க, அதுக்கப்புறம் அவங்க வரவே இல்லை. நேற்று தான் போட்டேன். சரி இன்றைக்கி நான் வந்து வீடியோலேயே சொல்லிடலாமே, இதை நேற்று நைட்டாக தான் நான் பண்ணேன். சரி இன்றைக்கி வீடியோலேயே சொல்லலாமே, யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு நீடு இருக்கலாம், இல்லை எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கலாம். யாருன்னா யாராக்காச்சும் வேணும்னா இந்த நம்பரில் வந்து எனக்கு வந்து வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு வந்து என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல, அந்த அளவுக்கு வந்து சிச்சுவேஷன் வந்து ரொம்ப லோவாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு புரியல. ஸோ அதனால தான் இந்த மாதிரி வந்து நான் இருக்கிற பொருளே சேல் பண்ணிடலான்ற அளவுக்கு ஆகிட்டேன். அல்லா கிட்ட தான் ஒரே ஒரு துவா செய்கிறேன், மற்றவங்கக்கிட்ட எனக்கு கேட்க வைக்காதுன்னு, ஆனால் அதையே எனக்கு பண்ண வைக்கணும்னு எனக்கு தெரியல. ஏன் இவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியல. யாருக்கும் சத்தியமாக சொல்கிறேன், நான் கெடுதலே நினச்சதில்ல, பட் எனக்கு இவ்வளோ கெடுதல் வரும்னு சொல்லி நான் நினச்சி கூட பார்த்ததில்ல. சரி ஓகே, அதெல்லாம் வந்து நான் பெருசாக எனக்கு ஒன்று கொடுக்க போகிறான், அதுக்காக எனக்கு வந்து இதை சோதிக்கிறான் அப்படின்னு சொல்கிறேன். நான் என்ன நினச்சிக்கிட்டு என்னை நானே தேத்திக்கிறேன். நெகட்டிவ் தாட்ஸ் எனக்கு தோணுது, எனக்கு தப்பு தப்பாக தான் தோணுது, ஆனால் நான் அதை பண்ணக்கூடாது பண்ணக்கூடாதுன்ற ஒரே வைராக்கியத்தில் இருக்கேன். எத்தனை நாள் என்னால் அப்படி இருக்க முடியும்னு தெரியல. அதனால் இது யாருக்கிட்டையும் கேட்கவும் முடியல, சொல்லவும் முடியல. ஏதோ உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இது வந்து பார்ட் 1 பார்ட் 2 நான் போடுறேன். ஏன்னா ரொம்ப நேரம் உங்களால் இந்த வீடியோஸ் பார்க்க முடியாது அப்படின்றதால பார்ட் 1 பார்ட் 2 போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமான்னு தெரியல, ஆனால் ஃபுல்லாக பாருங்கள், எனக்காக ஷேர் பண்ணுங்கள். அது இந்த யூடியூப்பில் எனக்கு காசு வந்துடுச்சுன்னா அதால் நான் வந்து கடன் அடிச்சுட்டு நான் நிம்மதியாக வாழ்வேன். அந்தளவுக்கு நான் வந்து கஷ்டப்பட்டுருக்கேன். இந்த வயசில் நான் இவ்வளோ சொல்லுவேன்னு சத்தியமாக நான் நினைக்கல. நான் இந்த அளவுக்கு நான் பண்ணிகிட்ருக்கேன், பார்க்கலாம் இன்ஷாலாம் மாறுன்ற நம்பிக்கையோடு நான் கிளம்புறேன். ஐ நம்பர் சொல்லவே இல்லைல்ல, ஒரு நிமிஷம் இருங்க, நான் நம்பர் மட்டும் சொல்லிடுறேன். அந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள். சரியா,
இன்றைக்கி வந்து இந்த நம்பருக்கு வந்து எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ்ன்னா சொல்லுங்கள், இல்லை உங்கள் நேம் கூட சொல்லுங்கள். எனக்கு யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னு சொன்னால் எனக்கு வந்து தெரிஞ்சிடும் நீங்கள் உங்களில் யாரோ அப்படின்றது. ஓகேவா, நம்பர் சொல்கிறேன், 9566222544. ஓகேவா, இதுதான் வந்து ஃபோன் நம்பர். நான் வந்து பக்கத்துலேயே டேக் பண்ணுறேன், பக்கத்துலேயே வந்து நான் டேக் பண்ணுறேன். நீ வா வீடியோக்குள்ளே வா அப்போ. நான் வந்து உங்களுக்கு வந்து இந்த நம்பரில் வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நான் பேசுவேன். எனக்கு இந்த ஃபோன் வேணும்னா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம், சரியா? ஓகே, இதுதான் இந்த வீடியோ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், ஃபுல் வீடியோ வாட்ச் பண்ணுங்கள், பிடிக்கலனா கூட வாட்ச் பண்ணிக்கோங்க, சரியா? பை.